பட்டாசு கலாச்சாரம் இது என்னை சில விநாயகர்களுக்கு கணித மனதிற்கு கண்ணடி படுவது காலத்தின் கோலம் அல்ல. எதிராளிகள் கவலையும் அவள பாவம் அவர்கள் பட்டாசை போட்டு சென்றார்கள். வெறுமனே சொந்த லாபங்களுக்காகவும் பட்டங்களுக்காகவும் பதவிகளுக்காகவும் விலை போகின்ற எமது அரசியல் தலைமைகள் இன்று இவ்வாறான இளைஞர்களை வேண்டியிருக்கின்றது. இவர்களது அர்ப்பணிப்பு இந்த ஊரின் அரசியல் தலைவியை மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. ஒருபோதும் இவர்களின் கழுத்திலேறி நான் பதவிக்கும் பட்டத்துக்கும் ஆசைப்பட்டவன் அல்ல. எமது அரசியல் எமது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியில் இருக்கும் தலைமைத்துவ சபையில் இருக்கும் அனைவரும் ஒருபோதும் பட்டத்துக்கும் பதவிக்கும் காசுக்கும் விலை போகாதவர்கள். அவர்கள் பொறுப்பை சுமந்திருக்கிறார்கள். அந்த பொறுப்பு அமானிதமாக அவர்கள் சுமந்திருக்கிறார்கள். அந்த பொறுப்பை, அந்த அமானிதத்தை எமது சமூகத்தில், எமது ஊரில், இந்த நாட்டில் மூளை மூளையராக இந்த அரசியல் கொள்கையை எடுத்துச் செல்வோம் என்ற திடசங்கற்பத்தை நான் உங்கள் முன் வைத்து கூறி அதற்கான ஒத்துழைப்பையும் அரவணைப்பையும் ஆதரவையும் உங்களிடம் வேண்டியிருக்கின்றேன். நிச்சயமாக இவர்கள் உங்களை நீங்கள் இவர்களை தேடிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. பதவி கிடைத்தவுடன் உங்களுக்கு தெரியும், அடுத்த தேர்தலில் தான் அரசியல் தலைவர்களை தான் அவர்கள் எம்மை தேடி வருவார்கள். ஆனால் இவர்கள் உங்களை தேடி என்றும் வருவார்கள். உங்களது தேவைகளை நிவர்த்தி செய்ய உங்கள் காலடியில் வந்து நிற்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனெனில் இவர்களுக்கு சொந்த தொழில் இருக்கின்றது. அவர்களை குடும்பத்தை பாதுகாக்க அவர்களது நேரடியாக கிடைக்கக்கூடிய சம்பள பணம் கூட உங்களுக்காக செலவழிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று நான் உறுதிமொழிகின்றேன், அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே நான் நீண்ட நேரம் பேச முற்படவில்லை. இந்த அவையை உங்களுக்கு பல கருத்துக்களை முன்வைக்க நிறைய விடயங்கள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் மீண்டும் உங்களிடம் வேண்டி நிற்பது 11ஆம் தேதி 10ஆம் தேதி இரட்டை கொடுக்கிட கொடுக்க நேரடியாக புல்லடியிட்டு நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் செயலாளர் நஜாப் முகமது அவர்களும் இந்த மேடையில் இருக்கின்றார். அவரும் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இந்த ஒடுக்கப்படுகின்ற சமூகங்களுக்கு எதிராக தேசிய மட்டத்திலும் அதேபோன்று சர்வதேச ரீதியாகவும் சென்று தமது மக்களுக்குரிய விடிவு தேடி சென்றவர். அந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோன்று தமிழனாக இருந்து கொண்டு தமிழ் மக்களோடு தமிழுடைய பிரச்சனையும் அதேபோன்று ஏனைய இன மக்களுடைய பிரச்சனையும் குரலெடுக்கின்ற தமிழனாகவும் நான் இந்த மேடையில் இருப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மூன்று தலைமைத்துவமும் எமக்கு ஒரு மூன்றாவது சக்தியை இந்த நாட்டிலே உருவாக்குவதற்கு ஒரு தளமாக இந்த தளத்தை நாங்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையில் இந்த நாட்டிலே பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. நாங்கள் 2-3 நாளுக்கு முன்பாக செய்திகளை படிக்கும் பொழுது கூறப்படுகின்றது, இந்த நாட்டின் பிரதான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் கூறுகின்றார், 62 லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்தை பெற்று நாம் அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றோம். எனவே இந்த அதிகாரத்தின் மூலமாக முழுமையான சுத்திகரிப்புடன் சுத்தமான ஒரு ஆட்சியை உருவாக்கிவிட்டுத்தான் தான் செல்வேன் என கூறுகின்றார். எமது கேள்வி, 62 லட்சம் மக்களுடைய அந்த அபிலாஷை வாக்குகளிலே 60% தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளாகவே நாங்கள் கருதுகின்றோம். தென்னிலங்கையிலே அவருக்கு வாக்குகள் குறைந்த நிலையிலும் தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் மூலமாகத்தான் அவர் ஜனாதிபதியாக மகுடம் சூடப்பட்டார். அவர் வரும்பொழுது, ஜனாதிபதியாக வரும்பொழுது அவர் கொடுத்த வாக்குறுதிகள் இந்த நாட்டிலே
இனப்பிரச்சினைக்கு தீர்வு முற்றுப்புள்ளி வைப்பதாகவும், அதே போன்று ஏனைய மதங்களுக்கு சுதந்திரமாக தங்களுடைய மதங்க அனுஷ்டானங்களை செய்வதற்கான முழுமையான ஒரு சுதந்திரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதாகவும் வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இன்று வரை அவை ஒன்றும் நிறைவேறாமல் தங்களுடைய சுய கட்சி லாபத்துக்காக ஏனையவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு தங்களுடைய வாக்குவங்களை அதிகரித்துக் கொள்வதற்காக பிரச்சாரத்தை மேற்கொள்வது மிக வேதனையான விடயம். காரணம், தமிழ் மக்களுடைய பிரச்சினை, ஒடுக்கப்படுகின்ற மக்களுடைய பிரச்சினை, இவை அனைத்துக்கும் முடிவு எதிர்பார்த்தே மக்கள் வாக்களித்தார்கள். எனவே நாம் இந்த தேர்தலிலே சூழ்ச்சிகளுக்கு அப்பால் எம்மை சூழ்ச்சிகரமான முறையிலே வேறு வேறு திசைகளுக்கு இழுத்துச் செல்ல முயற்சிக்கின்ற அரசியல் தலைமைகளுக்கு ஒரு படிப்பினையாக இந்த தேர்தலிலே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இரட்டைக்கொடி சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெறுவதன் மூலமாக உங்களுடைய அபிலாஷைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம் இப்பொழுது எமக்கு கிட்டியுள்ளது. அது மே சந்தே அசை அப்படி தக்கா பார்லிமெண்ட்ரே கூலாலை அக்கறகான பார்லிமெண்ட்ரே கோலால கரகான அப்படி பார்லிமெண்ட்டு ஆண்டு வைக்கவேனே நமக்கு கோலாலையாக கரகண்ணோம் தாபிட பேணும் ஐயே பெரியதா கேபினெட்டகை நகிடல கீழ ஜனாதிபதி துமா கீழே தினம் உபலாட்டு புழுவண்ணா ஆண்டு அக்கறகணில் மலாத்தில தாமே மே பலாத்மான சந்தே அசை ஆண்டு தேகட்ட கேட்டின தத்தே தீனோ வகை பேன்னே தே தரங்கே தேன்னே ஆண்டுவாய் விருத்த பக்ஷே மஹிந்த ராஜபக்ஷக்கு கண்டா மேகுள்ளு கீழே தமாய் இசில பட்டம் கத்து தென் தம்பெல்வாம மே மைத்ரிகே நாயகத்தேன் இன்ன ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ யுஎன் பேக்காய் அத்திர சடன தமாய் தேசபான பிமே தென் வெடிய கதாவிட்டு லாக்குன தனட்டாயில் மேக்கு கேனாய் அப்பிட கதாக்கிறான் முக்கது அப்பி ஹிட்டபு மஹிந்த ராஜபக்ஷக்கு ஆண்டுவ இத்தாம தருணு வித்தியட்ட ஜனதாவை மர்தனை கரபு ஜாதிவாதி ஆகம்வாதி கிரியாமார்க துளின் ரட்ட வனசப்பு லோக்கே புறாம மேரட்ட அமனுஷ்யாங்க ரட்டாக்கே கின தனட்ட கினாபு தாம பீசுனு கிரியாமார்க கத்த ஆண்டுவாக் ஃபேஷிஸ்வாதே ஹிட்லர் கே வகை ஆண்டுவாக் அப்படி பெரலாண்ட சடன் கலா தெதா சட்டே இந்தலா ரணில் விக்ரமசிங்களா தெக்கு அப்படி எக்கட சடன் கரகன கீழ தமாய் ஏ ஆண்டு பெரலா ஹட்ட தெலக்ஷ்ய சந்த தீலா மே ஆண்டு பத்கலே சாதாரண யுக்திய சமாஜ சாதாரணத்தை வித்ரக்னவே ஜாதிக சாதாரணத்தை துல ஹெம கெனகுட்டம ஹெம ஜாத்தியம ஹெம கெனகுட்டம நிவாள்ள ஜீவாத்தென்ன புலம் விவஸ்தாவ கதல முழு ரட்டம பிலிகான விவஸ்தாவ கதல சாதாரண யுக்திய மேரட்ட கேனவா கேள்த்தமாய் அப்படி ஆண்டுவா கேள்வி ஜயம ஆண்டுவா கதான்ட்டு கீழா பெடகல்ல தீனும் விவஸ்தாவக் ஆரம்பிக்கல விவஸ்தாவகன சாக்கச்சாக்கல்ல ஜாதிவாதிட்டு விருத்தவ ஆகம்வாதிட்டு விருத்தவ சியலு ஜன குட்டாசோட்டு சாதாரண இஷ்ட வேணவேன வகாந்தி தால விவஸ்தாவ கதான்ல எத்துக்கல்ல தீனும் இவகேம பௌக்கிய கால வச்சு அபராதம் ஹேண்ட பட்டங்காத்தா போலீஸே இத்தாம நிவாரதி வித்தியட்ட கட்டி துக்குறான்னு பட்டங்காத்தா யாம் யாம் தேவால் சாட்சி அத்துவோ இதிரி பார்த்துனா நவு எங்க மகன் ஆவத்தில தீனும் இவகேம லோக்கியா அப்பே ரட்ட திய பல்ல மேக மிலேச்ச ராஜதானியாக் நெவை மிக தேங் சாதாரண ரட்டக் மிக நாயக சாதாரணாய் ஹமோமா ஜனக்கோட்டா சொக்கமலா இக்கத்து எல்லாம் இன்னும் விபக்ஷ நாயக்கா தேமலே விபக்ஷ தேவனியா தேமலே தவத்தா இன்னும் மேக இத்தாம பேதிலுவ சகோதரத்தையும் கெனியன பார்லிமெண்ட் அத்தேனும்
Muslim Janatawa, Tema Keno, Demel Janatawa, Tema Keno, Kela, Itam Bararun, less exaggerating his Sangame, Abdicua, Meraton, Daida, Yanagaman. Now then, all day Tunakim Passe, Abida, Apa, Bella Bandogota, Abida, Visala Kanaga to a Catil. Bila bila kerein, jazakumullah khair. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Embad halik perahu, badak halik kiri ayat patte, asadar na sulilayum, aida kulukkalin van murai kalacharamum, Muslim samuhatin, padhapukum. Irupukum Achuru Talet Patavela Yil Muslim Samukatin Arasil Adayalam Undre Teve Muslim Samukatikan or Arasil Muhavari Teve Muslim Samukatikan or Arasil Kural Teve Yendran Kilakilir in the Anait Makalum Sri Lanka Muslim Congress in Re Muslim Arasil Kachi Twanghundarkal இதுவரைக்கும் இந்த நாட்டிலே இருந்த வடகிழக்கு முஸ்லிம்களாக இருக்கலாம் வடகிழக்குக்கு வெளியிலே வாழுகின்ற முஸ்லிம்களாக இருக்கலாம் இந்த தேசிய கட்சிகளிலே ஐக்கிய தேசிய கட்சியிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் தான் தங்களது அரசியலை செய்து வந்திருக்கின்றார்கள் 87 ஆம் ஆண்டுக்கு பிறகு Muslim arasiyal ni orang matram berhindradi. Muslim samuhutkan tanittu aman arasiyal kural uru aghindradi. Inre sumar muppad varadangal. Andre aikesya kacchinalum, Sri Lanka swandra kacchinalum, Muslim makhalin uri meikhel. பாதுகாக்கப்படவில்லை முஸ்லிம் மக்களுக்குரிய அரசியல் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை முஸ்லிம் சமூகத்தின் சுயாதீனம் முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் அடையாளம் இந்த நாட்டிலே தனித்துவமாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இயக்கம் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது ஆனால் இன்று 30 வருடங்களின் பின் என்ன நடந்திருக்கின்றது என்றால் எந்த மாற்றமும் நிகழவில்லை அன்று முஸ்லிம்களுடைய உரிமைகள் எப்படி உத்தரவாதப்படுத்தப்படவில்லையோ அதே நிலையிலே 30 வருடங்களின் பின் அதே உணர்வோடு நாங்கள் இருக்கின்றோம் அன்று ஐக்கிய தேசிய கட்சியினாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினாலும் அரசியல் அநாதைகளாக்கப்பட்ட இந்த சமூகம் 30 வருடங்களின் பின் எங்களது மக்களின் வாக்குகளை பெற்று எங்களது மக்கள் நோன்பு பிடித்து எங்களது மக்கள் தியாகம் செய்து எங்களது மக்கள் பெரும் அர்ப்பணங்களை செய்து தங்களது குரல் தங்களது அடையாளம் தங்களது முகவரி தங்களது தனித்துவம் என்று உருவான கட்சிகளினால் இன்று மீண்டும் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே அரசியல் அநாதையாக்கப்பட்டிருக்கின்ற அவலத்துக்கு முன்னால் தான் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி உங்களுக்கு முன்னால் வந்திருக்கின்றது